ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. நம்ம தமிழர்களோட கலாச்சாரம் அப்படிங்கிறது வருமுன் காப்போம் தான். அதனால தான் நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, நோய் நாடி நோய் முதல் நாடி. டாக்டர் சந்திரசேகர் அவரை தான் பார்க்க போகிறோம். அவர்கிட்ட நமக்கு வர பிரச்சனைகள், அதில் நம்ம எப்படி முன்னாடியே தடுத்துக்கலாம், அதுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். வாங்க சார். சொன்னதெல்லாமே கரெக்டு தான். நான் வந்து அன்டைமுக்கு தான் சாப்பிட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் இஷ்யூவில் தான் நான் இங்கே வந்ததே, கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பில் தான் வந்தேன். சார் சொன்னதெல்லாம் கரெக்டு தான். நான் சார்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்குறேன் சார். எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல சார், இதெல்லாம் எதனால எனக்கு வந்துச்சு? மொத்தத்தில் நோய்ங்கிறது எதனால வருது? நோய்ங்கிறது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிறோன்னா, வெளியிலிருந்து தான் வந்துச்சுன்னு நினச்சிக்கணும் உடம்புக்குள்ள. சரி, இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், எனக்கு தங்க இடம் கொடுக்கறது நீங்களா இல்லை நான் வந்து உள்ளே வாலண்டியராக உள்ளே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தாச்சா, நீங்கள் இடம் கொடுத்தா தான் நான் உட்கார முடியும். நான் வர்றேன், என்னை அடிச்சு துரத்துவீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு கிளம்பி போயிடுவேன். வந்த உட்காந்த எனக்கு எல்லா வசதியும் கிடச்சதுன்னா வீட்டுக்குள்ளே நான் வீட்டை விட்டு போகவே மாட்டேன். அதே மாதிரி தான் இந்த உடம்புக்குள்ளே வர வியாதி எல்லாமே, வியாதி உள்ளே நுழையிறதுக்கு இடம் கொடுக்குறதே நம்ம தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சு காரணம் தான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதிக்கும், இந்த அஞ்சு காரணம் தான் முக்கியமான காரணம். இது என்ன காரணம் கேளுங்க. ஃபஸ்ட்டு கரெக்ட் டைம் சாப்பிட்றது, கரெக்டான குவாலிட்டியான உணவு சாப்பிட்றது, அது தரமான உணவு சாப்பிட்றது. அடுத்தது என்ன டைமுக்கு என்ன எந்த அளவு சாப்பிட்றது, இந்த மூணு. அடுத்து பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணி, தூங்குகிற தூக்கம், எப்போ தூங்கணும் எத்தனை மணிக்கு தூங்கணும், இது எல்லாம் சேர்ந்தது தான். இந்த அஞ்சு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வியாதிங்கிறது இருக்காது. இப்போ இந்த அஞ்சுலேயும் இருக்கிற டிஸ்பேலன்ஸ் தான் நீங்கள் மாற்றி சாப்பிட்றது, அன்டைம் சாப்பிட்றது, அப்புறம் வந்து ஃபுட்டில் இருக்கக்கூடிய குவாலிட்டி தப்பான குவாலிட்டி சாப்பிட்றது, தப்பான டைம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது இல்லை. ஒரு சிலர் நான் 4 லிட்டர் குடிச்சிருந்தாங்க, நம்மகிட்ட ஒரு டாக்டர் நான் 4 லிட்டர் குடிச்சு தண்ணி, நான் எப்படிப்பா கண்ண சொன்னேன், எங்கள் வீட்டில் சொம்பு இருக்குது சார், நாலு சொம்பு குடிப்பேன் அப்படின்னு. ஒரு வேளை சொம்பே 3/4 லிட்டர் சொம்பார், இவர் அதில் பாதி தான் வைப்பார், அதில் இவர் பாதி குடிச்சு மிச்சம் வச்சுருக்கோம். கேட்டால் நான் ஒரு லிட்டர் குடித்தேன் ஒரு சொம்பு அப்படிம்பாங்க. 5-4 லிட்டர் நான் அவரோடு சொல்லுவேன், நீங்கள் 4 லிட்டர் வேண்டாம், 3 லிட்டர் தண்ணியை 3 கேன் எடுத்துங்க, ஒரு நாள் ஃபுல்லாக 24 மணி நேரத்துக்கு தீருதான்னு பார்த்தா அவர் 2 லிட்டருக்கு 2.5 லிட்டருக்கு மேலே அவரால் குடிக்க முடியல. கேட்டால் சார் வாந்தி வர மாதிரி இருக்குங்க. அப்போ 4 லிட்டர் குடிச்சிங்கன்னு சொல்கிறீங்க, அந்த மாதிரி நம்மளை தண்ணி எப்போ குடிக்கணும்னு தெரியாது. மொத்தமாக ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கு ஒரு டைமுக்கு 1 லிட்டர்னு போட்டு 3 லிட்டர் குடித்தா ஒரு யூஸ் இல்லை. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா சின்ன சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் 1.5 டம்ளர் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான தண்ணி அப்பப்போ பிளட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்குது, நம்மளுக்கு தேவையான மினரல்ஸ், தேவையான உடம்புக்கு தேவையான நீரும் உடம்புல போயிட்டே இருக்கும். அப்போது அதே மாதிரி தண்ணி, அதே மாதிரி தூக்கம், நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் தூங்களா, 10 முன்னால் 9 வேணாம் தூங்களா, 6 மணி வரைக்கும் வேணாம் தூங்களா, ஆனால் 10 to 5ங்கிறது நீங்கள் தூங்காமல் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் லைட்டு நம்ம மேலே படக்கூடாது, பெட்ரூம் லைட்டு கூட படக்கூடாது, ஸ்ட்ரீட் லைட் இருக்குது ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிருங்க, பெட்ரூம் லைட் நம்ம மேலே படக்கூடாது. 10 மணிக்கு மேலே நம்ம படும்போது தான், இப்போ நம்ம எல்லோரும் பேசிட்டு இருக்கிற கேன்சர் சொல்கிறீங்களே, அது எல்லாம் வர்றதுக்கு அதான் ரீசன். ஏன் அப்படின்னா, மெலட்டோனின்ன்ற ஒரு உள்ளே சுரக்கிற அந்த என்சைம் வந்து கேன்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, அது 10 மணிக்கு மேலே தான், நைட் 10 மணிக்கு மேலே தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம உடம்புல லைட் பட்டதுன்னா சுரக்கத ஸ்டாப் பண்ணிடும். அதில் நைட்டு வேலைக்கெல்லாம் போகிறாங்க, நிறைய பேர் போகிறாங்க நைட் வேலைக்கு வேலை செய்கிறாங்க, எல்லாம் காசுக்காக சிரமப்படுறோம், குடும்பத்துக்காக சிரமப்படுறோம். ஆனால் நம்ம பெரிய விஷயத்த ஒன்று கூடவே நம்ம சுமக்கு போகிறோங்கிறது யாருக்கு தெரியறதில்ல. அதனால் அந்த மாதிரி சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு பதில் வேலை செய்ய பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு அந்த லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகாமல் பாருங்கள், அது கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு நல்லது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. 4448 வியாதியும் பார்த்து உருப்படியாக கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கி கரெக்டாக தன்னோடய வேலைகளை செஞ்சுட்டு கரெக்டாக தண்ணியை குடிச்சிட்டு இருந்தோம்னா வியாதி வந்து அட்லீஸ்ட் வராமையாக தடுக்கலாம், வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் கூட பண்ணலாம். வந்ததுக்கப்புறம் சிரமம் படுறதை விட வர்றதுக்கு முன்னால் காக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் வியாதிங்கிறது நம்ம கொடுக்குற இடம் தான், நாம் தான் அதை வந்து வராமல் பார்த்துக்கணும், நோய் ஏற்பாட்டையும் நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அது எல்லாம் எப்படிங்கிறது வரும் வீடியோக்களில் இந்த சேனல் மூலிமா உங்களை நான் சந்திப்பேன். அன்டில் வென், தேங்க்யூ. நன்றி சார். தேங்க்யூ. மற கிளைமேட்டுக்கு ஆல்மோஸ்ட்டு சளினால் வர ஃபீவர் அதிகமாக வரும், அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிங்க.